இந்தியாவில் மில்லியனர்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. மில்லியனர்ஸே இருக்காங்க. மில்லியனர்ஸ் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் நம்ம கைவிட்டு போனால் அவங்களுக்கு பல வகையில் பிரச்சனை ஆகிடும். அப்போ இதை கையில் வைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 4 மாதம் மழை அது இதுன்னு காரணம் காமிச்சு தள்ளி போட்டாங்க. இந்த 4 மாதத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா வேறு, அவங்க தெளிவாக திட்டம் போட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்குது. பிஜேபி கிடையாது. உத்தவ் தாக்கரே மாதிரி தான் நம்மளுகிறார், நடப்பது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்சவண்டான்றாரு. நடப்பது நடக்கட்டும்னு அரசியல்வாதி இருக்க முடியாது. திமுர்ல திமிர்தனத்தில் எல்லா அதி அலட்சியத்தில் விட்டது ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், அலட்சியத்தில் விட்டது. மகாராஷ்டிரா அடி வாங்கினதுடைய விளைவு கேசி வேணுகோபாலுடைய பதவிக்கு மறுபடியும் சிக்கல். பிஜேபி இவிஎம் மிஷினை பயன்படுத்தி ஜெயிக்குதுன்னா ஏன் கர்நாடகாவில் தோக்குறான்? சரி, இவிஎம்ல என்னங்க பண்ணுறாங்க, இவிஎம்ல பண்ணுறாங்க, இவிஎம் என்னங்க இவிஎம்ல பண்ணுறாங்க அப்படின்னு அது சொல்ல தெரில. நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுற வேலை பண்ணணும். அதை பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மேனாமினிக்கு வேலை பண்ணிகிட்டு இருந்தால் காங்கிரஸு தொடர்ந்து மண்ணக்கவை தான் செய்யும். தமிழ் மண்ணியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தல், ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தல், அது போக வந்து சில இடைத்தேர்தல்கள் இருந்துச்சு. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது மகாராஷ்டிராவுடைய சட்டப்பேரவைத் தேர்தல். அங்கே இருக்க மாநில கட்சிகளுக்கு வாழ்வா சார்வா, மோடியுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக அங்கே தேர்வு இருந்துச்சு. ஜார்க்கண்ட் முடிவுகள் பழையபடி ஜேஎம்எம் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மகாராஷ்டிரா தேர்தல் வந்து எல்லாரும் ஏன் பெருசாக எதிர்பார்த்தாங்கன்னா 2019 எலெக்ஷனுக்கு பிறகு 2024 எலெக்ஷன் பார்த்தா மிகப்பெரிய அடி பிஜேபிக்கு. கிட்டத்தட்ட இவங்க கூட்டணி வந்து 30 சீட்டு வந்தாங்க, அவங்க ஒரு 17 சீட்டு தான் வந்தாங்க. அதில் சிவசேனா 8-7 சீட்டு, பிஜேபி 9, இவருது பவார்து கட்சி 1 தான் வந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு சிவசேனா இவர் தான் ஒரிஜினல், இந்த கூட்டணி வந்து அடிக்கும் அப்படின்னு. மகாராஷ்டிரா என்ன நிலமை, 2019 எடுத்திங்கன்னா பிஜேபி சிவசேனா, யூபியில் காங்கிரஸ் அண்டு பவார், பவார் சீனியர் பவார், அவர் ஒரிஜினல் பவார் என்சிபி. அப்போது அந்த கூட்டணி பார்த்திங்கன்னா 48 MP சீட்டில் 43 வந்தாங்க, இவங்க யூபியே 5 தான் வந்தது. அப்படின்னா ஒரிஜினல் சிவசேனா பிஜேபி ஒன்றா இருந்தால் அந்த அளவுக்கு பெரிய ரீச் அப்படின்னு. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆட்சியிலையும் இது பண்ணுறாங்க. 105 சீட்டு ப்ளஸ்ஸு 56 சிவசேனா, சிவசேனா 54 இது, என்சிபி 44. இப்போ ஓட் பர்சன்டேஜ் பார்த்தா 56% அவங்க, 33% தான் இவங்க அப்படின்றது. அதற்கு பிறகு தான் லீலைகள் எல்லாம் ஆரம்பித்தது, கட்சியை உடைக்கிறது. ஷிண்டே ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா, சொந்த அப்பாவுடைய கட்சியை கையை விட்டு போன நிலமெல்லாம் நடந்தது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் யார் எம்பி எம்எல்ஏக்கள் அதிகம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இதுன்ற பொழுதில் உங்களுக்கு சிவசேனா கட்சி ஒரிஜினலை ஷிண்டே கையில் போயிடுச்சு, அந்த வில்லம்பு சின்னமும் அவங்களுக்கு போயிடுச்சு. சேம் அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸு அண்ணம்பையன் உடச்சிக்கிட்டு அவர் போய் அங்கே ஜாயின் பண்ணார். அவர் கொஞ்சம் இந்த க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது, அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் க்ளீன் ஆகிடுவார்ல, அதனால் அவர் போனார். சின்னம் எல்லாமே போயிடுச்சு. அப்போ ரெண்டு கட்சி இதுவும் இந்த தேர்தலில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 3 மெயின் சின்னங்கள் எதிர் சைடில் இருக்குது. பிஜேபி, தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, 3 பிஜேபி கூட்டணியில் இருக்குது. என்டிஏல அந்த என்னது எம் மகா யுக்தி அந்த இதில் இவங்கள்ட்ட பார்த்தா காங்கிரஸ்ட்ட மட்டும்தான் கை இருக்குது, மற்றவங்கள்ட்ட ஒரிஜினல் சின்னம் கிடையாது. சரி, அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா பல்வேறு காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதில் உங்களுடைய ஷிண்டே அணி தான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெருசாக இல்லை, 7 சீட்டு, நீங்கள் அதுக்கு மேலே 1 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்தீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் லாபம் தான் அப்படின்ற பார்க்கும்பொழுது 10.5%, அவங்க 13%, இவங்க வந்து 16%. அப்படி பார்க்கும்பொழுதும் ஜாஸ்தி தான் இருந்தார் உத்தவ், அவருடைய ஒரிஜினல் இதுன்னு. அப்போ அவருக்கு என்ன ஒரு லாபம், நீங்கள் என் கட்சியை உடைச்சிட்டாங்க அப்படிலாம் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய லெவலில் பிரச்சாரத்தை மாநிலம் ஃபுல்லாக கொண்டு போயிருந்தா நீங்கள் ரீச் ஆகிருப்பீங்க. அதை அவர் பண்ணல.
வெறுமனே ஒரு இது சும்மா அப்படியே மேலோட்டமாக பண்ணிட்டு போயிட்டார். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எதிரொலித்தோன்னே பிஜேபி பயந்துட்டாங்க. இதில் அடிப்படை என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணுன்னா, நீங்கள் ஹரியானா எலெக்ஷனோட சேர்ந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனை நடத்தணும். பார்லிமெண்ட்டில் பெரிய அடி மகாராஷ்டிரான்னா, நீங்கள் இந்தியாவில் மில்லியனர்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்னா மகாராஷ்டிரா, மில்லியனர்ஸ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் நம்ம கைவிட்டு போனால் அவங்களுக்கு பல வகையில் பிரச்சனை ஆகிடும். அப்போ இதை கையில் வைக்கணும்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஒரு 4 மாதம் மழை அது இதுன்னு காரணம் காமிச்சு தள்ளி போட்டாங்க. இந்த 4 மாதத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத வச்சு தான் இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதை வைத்து நம்ம தமிழ்நாடு அரசியலையும் பார்க்கலாம் வரேன். இதில் 4 மாதத்தில் என்ன பண்ணாங்க, அது லடிக்கி பால்கின், லடிக்கி பேட்டி, லடிக்கி பால்கின், லடிக்கி பெகன்னா அதான், லடிக்கி பெகன் அதான் திட்டம். மாதம் 1500 ரூபா மகளிர் உரிமை தொகை 1500. ரெண்டாவது தீபாவளிக்கு 7500 ரூபா போனஸ் மகளிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2.5 கோடி மகளிருக்கு கொடுக்குறாங்க. 2.1 கோடி மகளிருக்கு அந்த இது லடிக்கி பெகன் இதில் வந்து 1500 ரூபா. இப்போ அதை 2500 ரூபா தரேன்றாங்க. இவங்க 3000 ரூபா தரேன்றதெல்லாம் பேசிட்டாங்க. இளைஞர்களுக்கு 4000 வேலை வாய்ப்புலாம் காங்கிரஸ் சைடு. ஆனால் இந்த 4 மாதத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேரடியாக காசை கொடுத்து கிட்டத்தட்ட 5 தவணை வந்து போயிருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதத்துக்கும் சேர்த்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இது ஒரு நவீன வகை. இப்போ சீமான்லாம் சொல்கிறாருல்ல இப்படி கொடுக்காம அப்படின்னு, இது ஒரு வகையான நவீன இது. மக்கள்கிட்ட எங்களை ஆதரிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோன்ட்டு லீகலாக கொடுக்குறது, லீகலாக கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே இந்த தடவை ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, ஆனால் பெண்கள் வாக்கு சதவீதம் 5% கூடியிருக்கு. இது ஒரு முக்கிய காரணம். ரெண்டாவது தீபாவளி கொடுத்த அந்த போனஸ். அப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்க, பெரிய ஒரு இதுவாக பார்க்குறாங்க. இந்த ரெண்டுத்தையும் பண்ணி ஸ்பீடப் பண்ணும்போது உங்களுக்கு மக்கள் வந்து நெருக்கமாகறாங்க. மூணாவது விஷயம், இவங்க இப்போ ராகுல் காந்தியோ மற்றவங்களோ அந்த பிரச்சாரத்தை, எதிர்வினை பிரச்சாரத்தை கொண்டு போகிறது, நாங்கள் வந்து அப்படி பண்ணுவோன்றதுலாம் பெருசாக அவங்களுக்கு கொண்டு போகல. உங்களுக்கு போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 சீட்டு 17 சீட்டு, ஆனால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேம், 43.7% இந்த இது காங்கிரஸ் கூட்டணி எம்விஏ, 43.5% இவங்க பிஜேபி அந்த அலையன்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 0.2% தான் வித்தியாசம். ஆனால் கிட்டத்தட்ட 30 சீட்டு அவங்க 17 சீட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது தெரியும் உங்களுக்கு, 19 எவ்வளோ வந்தாங்கன்னு. அப்போ இந்த 19 5 சீட்டு தான் வந்தாங்க, 25 சீட்டு 0.2 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அப்போ அது மோடிக்கான எதிர்ப்பலை. அதனாலவோ என்னவோ இந்த தடவை அவரை பெருசாக காமிக்காமல் ஆர்எஸ்எஸ் உடைய பேக்ரவுண்ட்லேயே பட்னா ஆஃபீஸு இவங்கள வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி ஸ்பீடப் பண்ணாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த தேர்தலை மாற்றி அமைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் வந்து அங்கே இருக்க 4 பேருக்கு தான் மிக முக்கியமான தேர்தல் வந்துச்சு. பிஜேபி காங்கிரஸுக்கு முக்கியங்கிறத விட வால்வா சவாங்கிறது அங்கே இருக்க 4 பேருக்கு. உத்தவ் தாக்கரேக்கு அப்பாவுடைய லெகசியை காப்பாற்றணும் அப்படின்னு, ஷிண்டே வெளியே உடச்சிட்டு வந்துட்டோம் நம்ம தான் கட்சியை வச்சுருக்கோம் நிரூபிச்சாகணும் அப்படின்னு, அஜித் பவாருக்கும் அதே நிலமை தான், சரத் பவாருக்கும் இந்த நிலமை இருந்துச்சு. இதில் வந்து ஷிண்டே வந்து போன வாட்டி 7 சீட்டு தான் வந்திருந்தார், அஜித் பவார்கிட்ட 1 தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் பெரிய பிளேயர்ஸே கிடையாது, ஸ்ட்ராங்கே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 50 இடங்களுக்கு மேலே வந்து ஷிண்டேவுடைய கட்சி வச்சுருக்குது. அஜித் பவார் வந்து போன எலெக்ஷனோட அவங்கக்கிட்ட இருந்த எம்எல்ஏஸ் கணக்கு இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கு மேலே அதிகம் எடுத்திருக்காங்க. 30-35 எம்எல்ஏ கிட்ட வராங்க அப்படிங்கும்போது மக்கள் கிட்ட வைக்கப்பட்ட அந்த நரேட்டிவ், பிஜேபி துரோகம் பண்ணிருச்சு முதுகில் குத்திருச்சுன்னு சொன்ன நரேட்டிவை மக்கள் ஏற்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல. ஃபஸ்ட்டு பாபா சாஹேப்பா, அவரை பால் சாஹேப் அவரை வந்து அந்த மக்கள் எப்படி மதிச்சாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட இதிலேருந்து அந்த கட்சியை உடச்சிட்டு ஒரு ஆள் வெளியில் போகிறாருனா, இவர் மாநிலம் முழுவதும் போய் யாத்திரை தாங்க ஜெயிக்கும். நீங்கள் ராஜசேகர் ரெட்டியிலேருந்து யாரை வேணால் எடுத்துக்கங்க, இந்த யாத்திரை இந்த மாதிரிலாம் போயிருந்தாருன்னா அவர் இது பண்ணிக்கலாம். அந்த மரத்வாடாவில் பார்த்தீங்கன்னா பெரிய அடி அடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 27 மரத்வாடா தான் பெரிய அளவில், ஏன்னா ஷிண்டேவுடைய சொந்த இது அது. அவர் வந்து ஒரு மராட்டா, அங்கே 89 சீட்டு, அதில் 70 தொகுதிகளுக்கு மேலே இந்த அலையன்ஸ் அடிச்சிருக்குது. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இறங்கி பண்ணுமா வேணாவா,
அப்போ இது எதுவுமே இவங்க பண்ணலை. காங்கிரஸுக்கு ஒரு லீடரே கிடையாது. இங்கே பட்னாவிஸ் வெயிட்டாக இருக்கார் பிஜேபியில், ஷிண்டே அஜித் பவார். இங்கே இவர் இருக்கார், பவார் இருக்கார். அங்கே உத்தவ் தாக்கரே இருக்கார். காங்கிரஸுக்கு ஒரு லீடர்ஷிப் இவங்க அசோக் சவான் அங்கே போயிட்டார், அங்கே போயிட்டார் பிஜேபி. அப்போது இந்த மாதிரி மைனஸுகள்லாம் ப்ளஸ்ஸு, பெரிய மைனஸு 4 மாதம் தேர்தலில் தள்ளி போட்டது இந்த மகளிர் உரிமை தொகை. அந்த ஊரில் பேட்டி பேகனா பேட்டி பால்கின்னு லட்கி 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 பால்கின் சார். அப்போ அந்த பணம் ப்ளஸ்ஸு தீபாவளி போனஸ் அப்போ இது எல்லாம் சேர்ந்து இதாக இருக்குதுன்றது தான். இதில் உத்தவ் தாக்கரே அலட்சியமாக இருந்துட்டார் அப்படின்றத நான் பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியமாக வந்து காங்கிரஸை பற்றி பேசும்போது இந்த வாட்டியும் வந்து அதிக சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணது அப்படிங்கும்போது கூட்டணியில் இருக்க ஆட்கள் வந்து தனித்து அவங்க பெரும்பான்மைக்கிட்டேயோ இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சரத்துக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல தான் பிஜேபியும் காங்கிரஸுமே இந்த கூட்டணி அணுகுனாங்க. பிஜேபியும் வந்து அந்த அலையன்ஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம், இங்கே காங்கிரஸ் அதிகம். ஆனால் பிஜேபி அந்த பழையபடி வந்து அந்த 106 சீட்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட 120 தொட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. கூட கொஞ்சம் குறைஞ்சா கூட 110 சீட்டு கிட்ட வரும். ஆனால் இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து வெறும் 16 சீட்டு 20 கூட தாண்ட முடியல அப்படிங்கிற இருக்கும்பொழுது காங்கிரஸுடைய செயல்பாடுகளை நோக்கி அவங்க வந்து அந்த கோர்ஸ் கரெக்ஷனை நோக்கி போக வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சமீபத்தில் ஹரியானா, இது எல்லாமே ஒரு உதாரணம். அப்போது காங்கிரஸ் தன்னை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெறுமனே ராகுல் காந்தியை மட்டும் நம்பாமல் அங்கே லோக்கலில் லீடர்ஷிப்பை வளர்க்குற ஏற்பாடு அதெல்லாம் பண்ணணும். அங்கே நான் சொன்ன மாதிரி அங்கே இல்லை, ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய மாநிலம், நீங்கள் ராகுல் காந்தி அதிகமாக கவனம் செலுத்திடணும். அவர் ஏனோ அதில் ஒரு பெரிய அளவில் கவனம் செலுத்தலை. இன்னொன்று, காங்கிரஸ் வந்து உங்களுக்கு பிஜேபி அளவுக்கு மகாராஷ்டிராவில் பெருசாக கிடையாது. இல்லை, ஒரு காலத்தில் அவங்க ஆட்சியில் இருந்தவங்க தானே, 2014 வரைக்கும் அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. அது ஒரு டைம் அப்படி பார்த்தா டெல்லியெலாம் அவங்க கையில் தான் இருந்தது. நீங்கள் டெல்லியை நினச்சி கூட பார்க்க முடியாது, பஞ்சாப் நினச்சி கூட பார்க்க முடியாது. பஞ்சாப் எப்படி கெடுத்தாங்க தெரியும்ல, அவர் அந்த கேப்டனை சித்துவை கொண்டு வந்து, இன்றைக்கி பஞ்சாபே கையில் இல்லை. இந்த மாதிரி வேலைலாம் காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. அதோடைய ஒரு இது தான் இது. இப்போ கழுதை தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி மகாராஷ்டிராவில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. இன்னொன்று, அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சி, இப்போ 2029 தான் இதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். அப்போ கட்சியை இப்போ இவர் உத்தவ் தாக்கரே முதற்கொண்டு காத்து கிடக்கணும் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஷிண்டே ரொம்ப பவர் ஆகிட்டாப்பில், என்ன தான் முதல்வர் பதவி போயிட்டாலும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி தான் முதல்வர். இது இல்லை, நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து பிஜேபி சிஎம் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு போன வாட்டி வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க, 37 MLA வச்சு கொடுத்தாங்க, சந்தோஷம், இந்த வாட்டி அவங்க மெஜாரிட்டி வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஏற்றுக்காம போக முடியாது. அதனால் ஏற்றுக்கிட்டான் அவங்க. இல்லை, இப்போ அவங்க ஏற்றுக்கல, வெளியே போனால் கூட அஜித் பவார் வச்சு டேலி பண்ணிக்குவாங்க. டேலி பண்ணிக்குவாங்க, இவர் எதிர்கட்சியாக காரணம். ஆனால் அவர் ஒரு துணை முதலமைச்சராக கொடுக்குறதா மாதிரி பேசியிருக்காங்க போல, அவருக்கும் அஜித் பவாருக்கும் 2 துணை முதலமைச்சர் இருப்பாங்க. பட்னாவிஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுவார், ஏன்னா அவர் அதுக்காக தான் டெல்லியில் இது எம்பி எதுவும் நிற்காமல் அமைச்சராக இங்கே கொண்டு வந்தது. அப்போ பட்னாவிஸ் ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தவர் முதல்வராகவும் இருந்திருக்காரு. 2014-19 சிஎம்மாக இருந்தார், சிஎம்மாக இருந்திருக்காரு. அப்போ அதையெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய இதில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸில் லோக்கல் லீடர்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னொன்று, கடந்த காலங்களில் காங்கிரஸுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா எங்கெல்லாம் லோக்கல் லீடர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பிஜேபி காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. கர்நாடகாவில் டிகே சிவகுமார், சிதாராமையாக இருந்தாங்க, ரேவந்த் ரெட்டி, இந்த மாதிரி லோக்கல் லீடர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆட்சியை பிடித்த பிறகு அவங்களோட செயல்பாடுகள் காங்கிரஸ்க்கே இதுவாக வருது. வசந்தராஜை வீழ்த்தி அங்கே வந்து அசோக் கெலாட் வந்தார், ஆனால் 5 வருஷத்தில் அங்கே விட்டாங்க. கமல்நாத் கிட்ட ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அவர் திருப்பி சிவராஜ் சௌகான் கிட்ட விட்டார். சத்தீஸ்கரில் பகல் கிட்ட வந்துச்சு, விட்டாங்க. ஸோ இங்கே லோக்கல் லீடர்ஸை வளர விட்டாலும் அவங்க அடுத்த 5 வருஷத்தில் ஆட்சியை ரிட்டைன் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் காங்கிரஸ்க்கு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் எடுத்துக்கிட்டாலும் இந்த வயதான லீடர்களால் தான் பிரச்சனை. நீங்கள் ஒழுங்காக சச்சின் பைலட்டை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இதாக இருக்கும், பெரியான மனோபாவம், இந்த மாதிரி செயல்பட விடாது. பைலட்டே வெளியே போயிருப்பார், எதுனாலும் தெரில அவர் இருக்கார், இல்லாட்டி சிந்தியா மாதிரி அவரும் வெளியில் போயிட்டுருப்பார். அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெரியநன் மனோபாவத்திலேயே கூட்டணி கட்சிகள் எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டிலாம் அணுகினதுடைய விளைவு அதில் தோத்தாங்க. அதுலேயும் கம்மி பர்சன்டேஜ் தானே, 35 லட்சம் வாக்குகளை நம்ம தான் வித்தியாசம். அங்கேயும் பாயிண்ட் சம்திங். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் ஹரியானாலெலாம் இந்த இதை வச்சுக்கிட்டு இவங்க கரெக்டாக அணுகணும் இல்லாட்டி சிக்கல்னு ஹரியானாலையும் கோட்டை விட்டாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விடுறது. ரெண்டாவது, மகாராஷ்டிரா வேறு, அவங்க தெளிவாக திட்டம் போட்டு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய
தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்குது. பிஜேபி கிடையாது, நீங்கள் வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துட்டு போயிட்டாங்க. பெரிய அளவில் திட்டமிட்டு அப்புறம் அந்த சில விஷயங்களை ஓபிசிக்கு இடஒதுக்கீடு டக்குன்னு ஒரு அந்த இதை கொடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்களில் எங்கெங்கே லூப் ஹோல்டருதோ எல்லாத்தையும் அடைச்சி வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா எக்ஸிட் போலும் கண்டோம், ஒரே ஒருத்தங்க மட்டும் 170 தான் 180 தான் சொல்லியிருந்தாங்க, மற்ற எல்லாம் இப்படி காங்கிரஸும் பிஜேபி டீம் இப்படி, ஜார்க்கண்ட்லேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜார்க்கண்ட்லேயும் கிளியர் மெஜாரிட்டி, மகாராஷ்டிராலையும் கிளியர் மெஜாரிட்டி. அப்போ இந்த எக்ஸிட் போல் பண்ணுறவங்க எல்லாருமே ஏதோ ஆஃபீஸில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற நினைவெல்லாம் பாரு, போன தடவை எடு, இந்த தடவை எடு, போன தடவை இத்தனை எம்பி சீட்டு, அப்போ இத்தனை எம்பினா இத்தனை எம்எல்ஏ, இவங்க இத்தனை எம்பி, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கா ரைட்டு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோ, இவங்க குறைச்சிக்கோ, இப்படி தான் உட்காந்து எக்ஸிட் போல தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 6 மணிக்கு தேர்தல் முடியுது, ஒரு சில பூத்துங்களில் வந்து 7 மணி 8 மணி வரைக்கும் கூட நடக்குது, ஆனால் இவங்க கரெக்டாக 6-5க்கு எக்ஸிட் போட்டு போடுறாங்க. அது எப்படினா இப்போ நீங்கள் போடுவீங்க, நீங்கள் போட்டு நான் பார்ப்பேன், சரி அதில் 157 போட்டிருக்காரா, 152 போடு, இந்த 5 குறைச்சியா, இங்கே 5 ஏற்று, அங்கே காங்கிரஸ் இதை போட்டியா, இப்படி போடு, இதுதான் நடக்குது. அதனால தான் எக்ஸிட் போல்ன்றத மக்கள் நம்பிக்கை இருந்துட்டாங்க. நீங்கள் மத்திய பிரதேச ராஜஸ்தான் எலெக்ஷன்லேருந்து சத்தீஸ்கர்லாம் காங்கிரஸ் ஜெயிச்சுங்கன்ற மாதிரி சொன்னாங்க, அதில் தலைகீழாக போச்சு. இது மட்டும்தான், தெலுங்கானா மட்டும்தான் ஓரளவுக்கு கணிச்சாங்க வந்தது, மற்ற எல்லாம் அடி தலைகீழே. அதுவும் ராஜஸ்தான்லாம் இதே மாதிரி தான் சொன்னாங்க, நெக்க நெக்க வரும் அப்படின்னு. ஆனால் வித்தியாசம் பார்த்தா பெரிய வித்தியாசமாக போச்சு. அதனால் இவங்க சொல்கிறது எதுவுமே வந்து நம்பக்கூடியதாக இல்லை, அது இந்த ரெண்டு இதுலேயும் தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன், மகளிரை நோக்கி அரசியல் கட்சிகள் நகர்ந்தால் ஆட்சி, இன்னொன்று இப்போ நடந்த ரெண்டு எலெக்ஷனுமே ஆட்சி கண்டினியூ ஆகிருக்கு, ஹரியானாலையும் ஆட்சி கண்டினியூ ஆகிருக்கு. அப்போது எல்லாருமே இந்த இந்த அரிசி ரேஷன் அரிசி மத்திய பிரதேசிலையும் ஆட்சி கண்டினியூ ஆகிருக்கு, கண்டினியூ ஆகிருக்கு. சிஎம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் பெங்காலும் கண்டினியூ ஆச்சுல்ல, ஆ இல்லை அது நம்ம பீரியடில் வந்துச்சு, அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்கள் கொடுக்கறத பற்றி, மகளிருக்கு பணம் கொடுக்கறத பற்றி ஜார்க்கண்ட்லேயும் சேம் அதே இது, இங்கேயும் அதே இது. இங்கே அதை தாண்டி ரெண்டு பேருமே மும்பையை சரி பண்ணுறோம், நகர்ப்புறத்தை சரி பண்ணுறோம் அப்படின்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் நம்ம பார்ப்போம், பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் நேராக மோதனதில் வந்து கிட்டத்தட்ட 69 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க, 13 காங்கிரஸ். அதே மாதிரி ஷிண்டேவும் இவங்களும் மோதினதில் 26 ஷிண்டே 11 வருது. அதுக்கப்புறம் ரூரலில் 140 தொகுதி, அதில் 105 இவங்க பிடிச்சிட்டாங்க முக்தி, 31 தொகுதி தான் இவங்க எம்விஏ காங்கிரஸ். மராட்டா பகுதி சொன்னல, எங்கள் பொட்டியை துறக்கட்டும் அப்புறம் பாருன்னு சரத்பவார் சொல்லுவாராம் அடிக்கடி, அந்த மராட்டா, அந்த மராட்டாலேயே 89 இல் 70 இவங்க பிஜேபி கூட்டணி, 19 தான் இவங்க. இன்னொரு என்சிபி ஸ்டாட்டி, இன்னொரு என்சிபி ஸ்ட்ராங்காக இருக்குது வெஸ்டர்ன் மகாராஷ்டிராலையும் இந்த வட்டி அவங்க அடி அடி விழுந்து செம்மாட்டி. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் தொகுதி, முஸ்லீம்கள் தீர்மானிக்கிற தொகுதின்னு 38 தொகுதி, 20% வாக்கு அங்கே இருக்கும், அங்கே 18 பிஜேபி கூட்டணி, 17 இவங்க எப்படி. அதே மாதிரி தலித்துகள் இது தொகுதி, தனி தொகுதி இந்த இதில் வந்து 29 தொகுதி, அதில் 20 தொகுதி பிஜேபி அலையன்ஸ், 9 தொகுதி இவங்க. இது கொஞ்சம் கூட குறையும், இது என்ன ஒரு டைம் இந்த டைமுக்கு வித்தியாசம். அர்பனில் வந்து 58, ரெண்டு பேருமே வாக்குறுதி கொடுத்தாங்க, நாங்கள் வந்தால் சிட்டி எப்படி பண்ணுவோம், நைட்டில் பார்க்கிங்க நாங்கள் ஃப்ரீயாக இது பண்ணுவோம், அந்த இது இந்த இது எல்லாம் சொன்னாங்க. அப்படி இருந்தோம் 42 சீட்டு பிஜேபி அலையன்ஸு, 16 தான் அங்கே வந்திருக்காங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இவங்களால் ரீச் பண்ண முடியல, எந்த பகுதி மக்கள்கிட்டையும், ரூரல்லையும் சரி, 140 இல் 105, அர்பனில் 58 இல் 42, முஸ்லீம்ஸு இது எங்களுக்கு தான் உண்டு அப்படின்னா இல்லை உங்களுக்கு இல்லை பாதிக்கு பாதின்ற மாதிரி, தலித் மக்கள்னா இவங்க வந்து இந்துக்களில் வந்து பிரிவினை பார்ப்பாங்க அது ஏற்றத்தாழ்வுன்னு, ஆனால் அங்கே 20%. அப்போ ஓபிசி பிசி இந்த இது எந்த இது போலையும் இந்த தடவை எடுபடலை, ஒரே ஒரு மேட்ரு எது எடுபட்டிருக்கு, 1500 ரூபா
அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த பிரச்சாரத்தின் போது வந்து பிஜேபி மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வந்து தேர்தல் தள்ளி போட்டு அந்த காசை வந்து லீகலாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்று பிரச்சாரத்துக்குள்ள வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அவங்க வெறுப்பு பிரச்சாரம் வச்சாங்க. பட்டங்கத்தோ கட்டைங்க ஏகத்தோ சேஃபே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் பண்ணாங்க. வெறுப்பு பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் நல்லா வெறுப்பு பிரச்சாரம் நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி பிஜேபி வந்து ஒரு யூபியிலேயோ குஜராத்லேயோ பண்ணுற அந்த கம்யூனல் போலரைசேஷனை பண்ணாங்க. உள்ளே வந்து ரூட் லெவலில் வந்து அதை கேஷ் போலரைசேஷனும் கொண்டு வந்தாங்க. எந்த அளவுக்கு போனாங்க அப்படின்னா, இந்த வாட்டி வந்து தலித்துகளுக்குள்ளேயே வந்து ஹிந்து தலித்ஸ் புத்திஸ்ட் தலித்துங்கிற அளவுக்கு, ஏன்னா அங்கே புத்திசம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அங்கே கூட அந்த மாதிரியான பிரிவினைகள்லாம் கூட ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அது வந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா நீங்கள்? அது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு எடுபட்டிருக்கோம், எடுபட்டதுன்னு இடதுசாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சு பேட்டிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தா இதை தான் பிரதானப்படுத்துகிறாங்க. பிரதமரே வந்து பிரிவினை பேச்சு பேசினார், ப்ளஸ் ஓபிசி இந்த இதெல்லாம் எடுத்து பேசுனாங்க, தலித்துகளுக்கு எதிராக அந்த இதெல்லாம் பேசுனாங்க, பலரும் பேசுனாங்க, ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு பேசிச்சு அதெல்லாம். ஆனால் இதெல்லாம் ரைட்டு, ஓரளவுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருக்கணுமே. உத்தவ் தாக்கரேவும் அப்படி பேசியிருந்தவர் தானே, அப்படி இருந்தவர் தானே, அவரை வந்து பெருசாக பார்த்தவங்க தானே. அவர்கிட்ட இருக்கிற கட்சியை பிடுங்கி ஒரு துரோகத்தனம் பண்ணி ஒருத்தர் இது பண்ணுறாருன்னா உத்தவ் தாக்கரே மேலே அந்த அனுதாபம் ஏன் வரலை? ஏன் அவர் சிவசேனா பெரிய கட்சி தானே, உங்களுக்கு சிவசேனா ஏன் வர முடியல? சரத்பவார் வந்து நம்பர் ஒன்று, அவர் தான் எல்லாத்துக்கும் தாதா. அவர் அந்த தாதாவே மன்ன கவர அளவுக்கு மருமகன், நான்கு முறை முதலமைச்சர். அந்த தாதாவே மன்ன கவர அளவுக்கு மருமகன் வந்து அவ்வளோ தொகுதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க. மருமகன் மகன் சார், அண்ணன் பையன் பிடிச்சிட்டு போகிறாருன்னா அப்போ அது வந்து எவ்வளோ பெரிய பலகீனம்? அப்போ இதுக்கு வந்து இந்த பிரச்சாரம் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, பிரதமர் இவங்கெல்லாம் வரலை, திட்டமிட்டு கரெக்டாக செட் பண்ணி எந்தெந்த பகுதியை எப்படி பண்ணுமோ அதை கொண்டு போயிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு போலிங் கவுண்ட் ஆகும்போது ஒரு இங்கிலீஷ் சேனலில் லைவ் பார்க்க முடிச்சு. அப்போது வந்து சின்ன கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் சொல்லும்போது, நாங்கள் பேசணும் தான், இந்துக்களுக்காக நாங்கள் பேசணும், சிவசேனா கட்சி அதுக்கு தான் இருக்குது, பால்தாக்கிறதுக்கு ஆரம்பித்தார், அந்த லெகசி நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சார். ராகுல் காந்தி வந்து அவர் தான் சாதியை வச்சு பிரச்சனை பண்ணுறாரு, கேஸ்ட் சர்வேங்கிற விஷயத்த எல்லா இடத்துலையும் ராகுல் காந்தி பேசினார். அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் அது கிரௌண்டில் வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ஏன் அது ஏன் கை கொடுக்க மாட்டேங்குது காங்கிரஸுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, ராகுல் காந்தி அதிகமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ணுறாரு. மீடியாவில் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கும்போது, நீ என்ன கேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு கேள்வி கேட்குறது லோக்கலில் வந்து அஃபெக்ட் ஆகுது. நீ இந்த கேஸ்ட் நீ வந்து பேசாத, நான் ஓபிசிக்கு பேசுகிறேன், நீ வந்து ஹையர் கம்யூனிட்டி, நீ உனக்கு ரைட்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி சில இடங்களில் அவர் பேசியிருக்காரு. மகாராஷ்டிராக்குள்ளே அது இம்பேக்ட் ஆகிருக்கு. ராகுல் காந்தியோடைய தவறான பிரச்சார யுக்தி அந்த பேச்சு தான் காரணம் அப்படிங்கிறது அவங்க பாயிண்ட் வைக்கிறாங்க. ராகுல் சமீப காலமாக நம்ம ஊரில் இருக்கிற சில தலைவர்களோட போட்டி போகிற அளவுக்கு பேட்டிகளில் கோவப்படுறார். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த அதானி மேட்டரில் கேட்கும் பொழுது, நீ யார் பிஜேபி இது ரிப்போர்ட்டரா, நான் சொல்கிறத கேளு, உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற லெவல் போகிறார். ஆன்டி இண்டியன் வரல இங்கே நம்ம தலைவர் ஒருத்தர், நீ ஆன்டி இண்டியன் வரு, அந்த மாதிரி போகிறாரு. அதே மாதிரி தான் இந்த காஸ்ட்டு இது இதெல்லாம். இன்னொன்று, இங்கே ஜோடோ யாத்திரை சக்ஸஸ்ன்னு தெரியுது, 4 மாதம் இருக்குது உங்களுக்கு மகாராஷ்டிராவில், அந்த ஒர்க்கை பண்ணலாம்ல, பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயும் அந்த அக்கறைன்றது ஜெயிக்கணும், தொடர் வெற்றியை கொண்டு வரணுன்ற அக்கறை இருக்க மாட்டேங்குது. அதற்கான என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்றதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதிக கூட்டங்கள் போடுறது, ஏன்னா ஆளுங்கச்சி அவங்க ரீச் பண்ணுவான் ஈஸியாக. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த இது கிடையாது. உத்தவ் தாக்கரே ஒரு பக்கம் எனக்கு என்னென்னு இருக்காரு, அவரும் ஒரு யாத்திரை மாதிரி போய் என் கட்சியை பிடிக்கிட்டாங்க. அப்பா வந்து இன்ஃபேக்ட் வந்து 2019 4 கட்சி தான் இருந்துச்சு, 6 இல்லை 4 இருந்துச்சு. இப்போது இருக்கவங்க அலையன்ஸாக இருந்தாங்க, 4 பேருமே தனித்தனியாக அவங்க பேருக்கு ஒரு யாத்திரை போனாங்க அந்த ஸ்டேட்டுக்குள்ளே 2019. ஆமாம், பண்ணாலும் இந்த வாட்டி யாருமே போகல, யாருமே போகல. ரெண்டாவது, உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நேரடியாக கட்சியை உடச்சி பிடிக்கிட்டு போயிட்டாங்க தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து. அப்போ உங்க இதை இன்னொன்று, அதுக்கான சட்ட போராட்டமே இவர் பெருசாலாம் பண்ணல அப்படின்றதான் எல்லாருடைய குற்றச்சாட்டம். அப்படியே போச்சா தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்களா, நீ சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் இங்கேயும் போகலாம், அதுவும் அவர் வந்து பெருசாக இது பண்ணல அப்படின்றது. அப்போ அவருக்கு என்ன அந்த போராட்ட ஒரு குணன்றது இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது. இது எல்லாம் சேர்ந்து தாங்க மக்கள் பார்ப்பாங்க. மக்களுக்கு தேவை நம்முடைய தேவை என்ன, மின்கட்டணம் குறைப்போன்றாங்க, அந்த மாதிரி பல வாக்குறுதிகள் இவங்களும் அதே அது ஈக்குவலாக வாக்குறுதிகள் கொடுத்தாலும் நடைமுறையில் அவங்க காசு கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பார்ப்பாங்க, 1500 வருதே, 2500 தரேன்றாங்களே,
அப்போ இவங்களுக்கே போடுவோம். காங்கிரஸ் அதை விமர்சனம் பண்ணாங்க, 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க, மூவாயிரம் ஆட்சிக்கு வந்தால் 3000 மாற்றினாங்க மாற்றினாங்க. அப்போ அது அது நம்பகத்தன்மை இல்லாத இதாக போச்சு இல்லை. அப்போ இந்த மாதிரி இன்னொன்று, இந்த விஷயங்கள் எல்லாருமே வந்து எல்லா ஸ்டேட்டப் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய இதுடைய ரிஃப்ளெக்ஷனு பெண்கள் வாக்குகளை நீ என்ன வேணால் பண்ணு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுன்றது, அது வெற்றியை நோக்கி போகுதுன்றத ஸ்ட்ராட்டஜியாக இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தாங்க வச்சுக்கிங்க. ரெண்டு விஷயம் எல்லோரும் கவனிக்கணும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவங்க அதை தான் இப்போ பிரதானமாக நம்புகிறாங்க, நம்ம வந்து கொடுத்துட்டோம், ரீச் ஆகிட்டோம், மாணவர்கள் கொடுக்குறோம், இவங்க கொடுக்குறோம், அதனால் கூட்டணி கட்சிகள் கூட நமக்கு தேவையில்லை, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றது மனநிலை இவங்க இருக்காங்க. நீங்கள் மகாராஷ்டிராவில் டாஸ்மார்க்கு போதை மருந்து இது அந்த மாதிரி பிரச்சனைலாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு இல்லை. அங்கே மருத்துவம், சுகாதாரம், நகர நெரிசல், மற்ற விஷயங்கள் தான் இருக்குது. அதை நோக்கி தான் அவங்க வாக்குறுதிகள், மற்ற விஷயங்கள். இங்கே அது இல்லை. நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு 3000 ரூபா வீட்டுக்காரன், 3000 ரூபா இல்லை அதுக்கு மேலேயே குடிக்கிற மாதிரி ஏற்பாடுகள் இருக்குது. அப்போ 1000 ரூபா வந்துட்டு அது எங்கே போகுதுன்னு தெரில. இன்னொரு பிரச்சனை வந்து போதை போகிறதுக்கு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, பத்திரப்பதிவு, பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றான், 10 நாள் பொறுத்து பார்த்தா மறுபடியும் நோட்டீஸ் வருது, நீங்கள் இவ்வளோ கட்டணம், கூடுதலாக கட்டணும்னு அப்படின்ட்டு சமூக வலைதளங்களை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றாங்க. இது எல்லாமே மக்களுக்கு கோபமாக மாறும். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் வந்து அங்கே இருக்கிற மாதிரி பிரிஞ்சு போய் ஒரு மாதிரி அலையன்ஸ் கிடையாது. இங்கே வந்து இவரு 20-21% வச்சுருக்காரு, அவர் ஒரு 22% வச்சுருக்காருன்னா இந்த அலையன்ஸ் எங்கே போய் செட் ஆகுதோ அதை பொறுத்து மாறும். மூணாவது விஷயம், புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது அவருக்கு. அப்போ அந்த வரவேற்பு எல்லாம் சேர்ந்து ஒரு எதிரணியாக நின்றுச்சுன்னா ஆட்சியில் 5 வருஷம் இருந்து நீ என்ன பணம் கொடுத்தாலும் அது தலைகீழாக மாறும் பிரச்சாரம். இன்னொன்று நான் இவங்களுக்கு சொல்கிறது, இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உத்தவ் தாக்கரே மாதிரி தான் நம்ம அழுகிறாரு, நடப்பது நடக்கட்டும், கிடைக்கிறது கிடைக்கட்டும், நான் ரொம்ப துணிஞ்ச வேண்டான்றாரு. நடப்பது நடக்கட்டும்னு அரசியல்வாதிகள் இருக்க முடியாது, இறங்கி அடிக்கணும். அப்போ இறங்கி அடிக்கணுன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அவர் பேசும்பொழுது நான் வந்து நின்னேன், நான் ஒரு எம்பி இது எம்எல்ஏ நின்று திண்டுக்கல்லில் ஜெயிச்சிட்டேன், 22,000 வாக்குகள் ஜெயிச்சேன், சரி சர்டிஃபிகேட் கொடுங்கப்பா நான் போகிறேன் அப்படின்னா, இருங்க தபால் ஓட்டு எண்ணலன்னாங்க. சரி தபால் ஓட்டு எண்ணி சொல்லுவாங்க, நமக்கு ஒரு 1000 ஓட்டு கூடுதலாக கிடைக்கும், அந்த வித்தியாசம் 22-23,000 ஆகும் அப்படின்னு நினச்சா 5000 வாக்கு குறைஞ்சி போச்சுன்ட்டாங்க. 5000 ஓட்டு எதிர் ஓட்டி கிடச்சிருக்கு திமுகக்கு அப்படின்னா எனந்து எந்த 17,000 ஆயிடுச்சு வித்தியாசம். சரி விடுப்பா, 17,000 இருக்கட்டும்பா, நீ கொடுப்பா, நான் ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான். இப்போ பிரசவம் ஆயிடுச்சுன்னா எப்படி தாய்மார்கள் அந்த மாதிரி மனநிலையில் கொடுப்பான்றேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு எனக்கு எதாவது வந்துருக்கா ஒன்றுமே இல்லைன்றாங்க. இந்த சொல்கிறாரு அந்த துணை தாசில்தார் இவங்கெல்லாம் கொலகார பாவீங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே பேச்சு கண்டினியூ பண்ணும்பொழுது, நம்ம கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்கு அதிமுக வரல தெரியுமா, நீங்களாம் கவனிச்சிங்களா அப்படின்னு பேசுகிறார். அது ஒரு இந்த கூட்டம், ஊழியர்கள் ஆய்வு கூட்டம். அப்போ அது அது என்ன காரணன்றதை அவர் பேசுகிறார். ஆனால் வெளியே எப்படி எடுத்து போடுறாங்கன்னா, இவர் அந்த 22,000 இது போட்டு அந்த 2-3 பேர் அங்கே இது சும்மா கொலகார பாவீங்களான்னு கமெண்ட் அடிச்சார், அதை தூக்கி இப்படி போட்டாங்க. இவர் பேசுகிறாருல இந்த 80 லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நம்ம ஓட்டு போடல கவனிச்சிங்களா அப்படின்ட்டு, கொலகார பாவீங்க அப்படின்ட்டு அதை அப்படி போடுறாரு. அப்போ அவங்கள திட்டுற மாதிரி போட்டு அரசு ஊழியர்களை கொலகார பாதார்கள் சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை போட்டு பரப்புகிறாங்க. இதை 2 நாளாக இது இதாகுது. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கே சைடில் இதற்கு ஒரு மறுப்போ ஒரு எதிர்ப்போ எதுவுமே வரலை. அப்போ நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைப்பட்டோன்னா உத்தவ் தாக்கரே கதை தான். யார் கரெக்டாக இயங்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இல்லை நம்மளுக்கு இது எப்படி வந்துடும், நம்ம ஜெயிச்சிடலாம், அவங்க 5 வருஷத்துக்கு மேலே அவங்க கண்டினியூ பண்ணதாக வரலாறே இல்லை, அதனால் அவங்க மேலே வெறுப்பு இருக்குது, நம்ம லைட்டாக கூட்டணி அமைச்சா ஜெயிச்சிடலாம்னா நடக்காது. கூட்டணியாக அந்த டைமில் பேசிக்கலாம் அப்படின்னாலும் நடக்காது. ஏன்னா உங்களோட அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உள்ளக வேலை செய்வாங்கன்றது அவங்க பிரில்லியண்டான ஆட்கள். அப்போ நீங்கள் கோட்டை விட்ட கதையாக போயிடும். இது இவங்களுக்கு
இதெல்லாம் மகாராஷ்டிரா தேர்தலில் சொல்கிறேன். ஏன்னா 1000 ரூபா இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. அடுத்து ரேஷன் கார்டுகளுக்கு, ரேஷன் கார்டு வச்சுருக்கணும்னா 1000 ரூபான்னு போகிறாங்க. இன்னும் நெருக்கத்தில் என்னென்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. இப்போ புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சேர்ந்துருக்காரு, 1.5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க சேர்ந்துருக்காங்க. அப்போ 1.5 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் என்னென்ன இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இதை எதிர்கொள்கிற அளவுக்கு என்ன கொண்டு போக போகிறீங்க? அது விஜய் அவரும் நீ எல்லாம் ஓகே, ஆனால் நான் இப்படி தான் போவேன், ஒன்று தனியாக இருப்பேன், நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வந்து ரியாக்ஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் சிக்கல் வரும். நீங்கள் ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து சமர் செய்கிற களம் காணுகிறது இருக்கும். இன்றைக்கே கூட ஒரு இடத்துல போயிட்டு கவுன்சிலர் போலீஸ் எதிரில் போட்டு அடிப்பாப்பில் தாவேகா நிர்வாகி, அவங்களுக்குள்ள மோதல் நடந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பான், அங்கே பார்க்க போன நிர்வாகி அங்கே ஏதோ வாய் விடுவார், போலீஸ் எதிரில் அடி விடும். இதெல்லாம் நடைமுறையில் நடக்கும். ஏன்னா அவங்க களம் கண்டவங்க, அவங்க இது இதுக்குன்னே தயாரானவங்க. அப்போ அவங்கள எதிர்க்கணும்னா நீங்கள் உங்கள் கேடர்களை பக்காவாக தயார் பண்ணணும், இல்லையா ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி மூலிமா தயாராகி அடுத்தடுத்து நோக்கி நகரணும். இது எதுவுமே இல்லைன்னா ஈஸியாக தட்டுற வேலை நடக்கும். இப்போது மகாராஷ்டிரா விஷயத்துக்கு வரும், மகாராஷ்டிராவில் மோடியை பெருசாக வந்து அவங்களே ஆர்எஸ்எஸ்ஸை ஒதுக்கிட்டாங்க, நீங்கள் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 70,000 திண்ணை பிரச்சாரங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, அது போக 1000 கூட்டங்களும் அவங்க போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை. இங்கே அங்கே 3 லீடர்ஸ் இருக்காங்க, 3 பார்ட்டிக்குமே 3 லீடர்ஸ் இருக்காங்க. இங்கே பெரிய லீடர்ஸ் இல்லை, டபுள் இன்ஜின் இங்கே லீடர்ஸ் இல்லை, இருந்த லீடர்ஸும் வீக்காக இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு சுத்தமாக லோக்கல் ஆள் கிடையாது. அப்போ ராகுல் காந்தி தான் வந்திருக்கணும், ஆனால் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று, மோடிக்கு மாற்று அப்படிங்கிற இடத்துல இந்தியா கூட்டணி அப்படின்னு முன்னிறுத்தப்பட்ட ஆள் ராகுல் காந்தி தான். ஜார்க்கண்ட் பிரச்சாரத்தில் அமித்ஷா பேசும்போது ஒரு அதை சொல்லியிருப்பார், இந்த முறை சோனியா காந்தி வச்சிருக்கிற ராகுல் அப்படிங்கிற ஜெட்டு வந்து 21வது முறையாக கிராஷ் ஆக போகுது, தரத்தட்ட போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது 21வது தோல்வி ராகுல் காந்தி தலைமையில். பட் அங்கே வந்து ஹேமந்த் சோரன் தான் ஐக்கானுங்கிறனால அவர் வந்து அங்கே அதை பேலன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் இங்கே வந்து ராகுல் காந்தி தரையை தட்டிட்டார். 21 தேர்தல் ராகுல் காந்தி தலைமையில் தோற்றுருக்காங்க அப்படின்னா இதை காங்கிரஸ் என்ன அனலைஸ் பண்ணி எப்படி அதை கட்சியை கொண்டு போவாங்க? ஏன்னா அடுத்து இன்னும் 5 வருஷம் மோடி இருக்க போகிறார் அப்படிங்கிற அந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப ஏற்றுக்கிற பிரச்சாரம் இல்லை. ஏன்னா எதிர்கட்சி அந்த சூழல் இல்லாத இதில் பார்லிமெண்ட்டில் 99 நெருங்கிட்டாங்க, வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. இண்டி கூட்டணி பெரிய அளவில் எதிர்கட்சியாக இருக்குது. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் வெற்றி இந்த வெற்றின்றதை விடாமல் தொடர் வெற்றியை நோக்கி நகர்ற வேலையை பண்ணணும். இங்கே தெலுங்கானா ஜெயிச்சிருக்காங்க, கர்நாடகாலாம் ஜெயிச்சிருக்காங்க, அதெல்லாம் மறைக்க முடியாது. ஆனாலும் திமிர்தனத்தில் எல்லா அலட்சியத்தில் விட்டது ஹரியானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அலட்சியத்தில் விட்டது. அப்போ இந்த இதெல்லாம் வந்து தைப்போம். மகாராஷ்டிரா நீங்கள் சொல்கிறீங்க, அந்த தின பிரச்சாரம் அப்போ உங்கள் சைடில் என்ன இருக்குது? அங்கே வலுவாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதுலே வலுவாக இருக்கிறதுனா மகாராஷ்டிரா சொல்லலாம். அவங்க ஹெட் குவார்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. எந்த அளவுக்கு அப்போது அதுக்கு ஈக்குவலாக அரசியல் பண்ண கட்சி சிவசேனா. அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் அப்போ உங்கள் அப்பா தான் வலுவாக பண்ணியிருக்காரு, நீங்கள் வேடிக்கை பார்த்துருந்துருக்கீங்கன்ற மாதிரி தான் நடக்குது. அப்போ அவர் அவங்களுடைய நுட்பங்களை தெரிஞ்சவர் இவரும் அந்த இதில் இறங்கியிருக்கணும். அப்போ இவங்க வைக்கிற கோரிக்கை 500 ரூபா மேலேயே சொல்கிறாங்க, 2500 நாங்கள் 3000 தரேன்றாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் 4000 ரூபா இளைஞர்களுக்கு தனியாக வேலை வாய்ப்பு, 4000 ரூபா உதவி பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த மக்கள் உங்களை நம்பளை தயாராக இல்லை. உங்கள் கட்சியை உடச்சிட்டு போனவர் உங்களோட ஜாஸ்தி ஓட்டு வாங்குறாரு. அப்போது இது எல்லாமே வந்து நீங்கள் எனக்கு என்னென்னு இருந்தால் அரசியலில் பண்ண முடியாது, மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். இங்கே இருக்கிற நான் அதிமுகவை நான் உதாரணம் காமிச்சேன். இதில் இன்னொன்று இடைத்தேர்தல். இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓபியில் 9 6 வந்துட்டாங்க, 3 அவங்க வந்திருக்காங்க, 4 வச்சுருந்தாங்க போல், அதில் ஒன்று போயிடுச்சு. இருந்தாலும் நீ இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுன்றது வந்து அது ஒரு சமிஞ்சையை கொடுக்குது. ஓபியில் வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக பயன்படுத்திங்கப்பா அப்படின்னு. பார்லிமெண்ட்டில் நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு ஓபியில் அதே மாதிரி அணுகுனாங்கன்னா பிஜேபி நேரத்துக்கு பாதி வேலை முடிச்சிட்ருப்பாங்க. நம்ம ஏன் தோத்தோம் என்ன தோத்தோன்றதெல்லாம் பண்ணி அதுக்கேற்ற வேலையை நோக்கி நகருவாங்க. அப்போ அங்கே ஒரு இது. அடுத்து டெல்லி எலெக்ஷன்னு, அங்கேயே நீங்கள் கூட்டணியோ இது வலுவாக இல்லாமல் பண்ணிங்கன்னா அங்கேயும் அடி வாங்க வேண்டிய இது வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து வர்ற எலெக்ஷன்களில் காங்கிரஸ் மறுபடியும் இதை பரிசீலனை பண்ணோம். நீங்கள் மகாராஷ்டிரா அடி வாங்கினதுடைய விளைவு
கேசி வேணுகோபாலுடைய பதவிக்கு மறுபடியும் சிக்கல். இதில் இன்னொரு விஷயம், தேர்தல் முடிவுகள் வந்தாலே தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்புலையும் சரி, இல்லை காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள், அரசியல் ஆலோசகர்கள், இல்லை பத்திரிகையாளர்கள் என்ன பேர் வேணால் அவங்க வச்சுக்கிட்டோம், அவங்க சொல்கிற விஷயம் இவிஎம் 6 மாதத்துக்கு முன்னாடி 30 எம்பி சீட்டு கொடுத்தவங்க, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 150 சீட்டு வருது, அப்படி கொடுத்தவங்க எப்படி மாற்றி போடுவாங்க? மக்களோட அதிருப்தி இல்லை, இவிஎம் மிஷின் தான் பிரச்சனை, ஃபுல் பேட்டரி எப்படி வருது, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க, இவிஎம்மை நான் ஏன் நம்பணும், அவ்வளோ மோசடி இருக்குது அப்படின்னு மறுபடியும் இங்கே இவிஎம்குள்ளே வந்து நிற்கிறாங்க. இங்கே காங்கிரஸும் வழக்கம் போல் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சீமானடிக்கு ஸ்வரா பாஸ்கர் அவங்களுடைய கணவர் நின்றார், அவரும் தோத்துட்டாருன்னா அவங்களும் மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதாவது இவிஎம் மிஷின் தப்புனா, பிஜேபி இவிஎம் மிஷினை பயன்படுத்தி ஜெயிக்குதுன்னா ஏன் கர்நாடகாவில் தோக்குறாங்க? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பல தடவை, தமிழ்நாட்டில் 5 சீட்டு பிஜேபி ஜெயிக்கணும் ஊரே பேசிச்சு, திமுகவோட பேசினாங்க பிஜேபி 5 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க, அந்த 5 சீட்டு ஜெயிக்க வச்சுருந்தா மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயித்தாங்க அப்படின்னு மக்கள் நம்பியிருப்பாங்க, எல்லாருமே நம்பியிருப்பாங்கல்ல, ஏன் செய்யலை? தெலுங்கானாவில் பண்ணியிருக்கலாம்ல, இன்னும் பல தொகுதி, ஏன் இப்போவே இதில் வெஸ்ட் பெங்காலில் கடுமையான எதிர்ப்பு இந்த மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார கொலையில் இருக்குது. இந்த டைமில் அந்த 6 மக்களவை இது 6 எம்எல்ஏ சீட்டுக்கும் பிஜேபி இவிஎம் இது பண்ணியிருந்தா பார்த்தியா அவங்களுக்கு எதிராக இதாகிடுச்சு அப்படின்னு பண்ணியிருக்கலாமா? வேணாம், குஜராத்லேயே தோக்குது காங்கிரஸ் முன்னிலை அந்த ஒரு தொகுதியில், அங்கே இவிஎம் பண்ணலாம்ல. அப்போது கர்நாடகாவில் 3-3 காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. சரி, இவிஎம்மில் என்னங்க பண்ணுறாங்க, இவிஎம்மில் பண்ணுறாங்க, இவிஎம் என்னங்க இவிஎம்மில் பண்ணுறாங்க அப்படின்னு அது சொல்ல தெரில. சரி, அதுக்கு ஒரு பதில் இன்றைக்கி ஒருத்தர் வினோதமாக கொடுத்தார். அவங்க வந்து இப்போ சட்டி இது தெலுங்கானாவில் வந்து ட்ரை பண்ணியும் அதை மீறி மக்கள் ஓட்டு போட்டாங்க, கர்நாடகாவில் ட்ரை பண்ணியும் அதை மீறி மக்கள் வாக்குகள் இருந்தனால ஜெயிச்சிட்டாங்களாம், மற்ற இடங்கள்ல ட்ரை பண்ணி அதுக்கேற்ற இது கிடைக்கும் போது இது அப்போ மக்கள் வாக்கு அதை மாரி இருந்தால் தானே நடக்கும். இன்னொன்று, இவிஎம்மில் அதை மீறி மக்கள் வாக்குனா இவிஎம்மில் உழவு பண்ணுறாலே மக்கள் வாக்கையும் சேர்த்து இவங்களே பண்ணிக்கலாம்ல, கூடுதலாக பண்ணலாம்ல. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக வந்து அவங்க மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, மக்களவைத் தேர்தலில் 272 மார்க்கெட்டுக்கு 32 சீட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கார் மோடி. யாராவது பண்ணுவாங்களா? சரிப்பா, இந்த அதுவும் ஆப்கி பார் 400 பார் சொன்னாங்க, 400 பார் எல்லோரும் நம்புனாங்க. எக்ஸிட் போலாம் என்ன சொல்லிச்சு, 350 மேலே 400 வரைக்கும் எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க. 2019 தேர்தலில் பல பேர் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 6 மாதத்துக்கு முன்னாடி 18 ஒரு கூட்டத்தில் பியூஷ் கோயல் பேசினார், 303 சீட்டு அடிப்போனார், கரெக்டாக 303 சீட்டு வந்துட்டாங்க, உடனே அதுக்கு இவிஎம் சொன்னாங்க, இப்போ 400 வந்துருக்கணும் ஆனால் வரல, அதுவும் மெஜாரிட்டியே கிடைக்கல, ரெண்டு பேரையும் மனுஷங்களை நம்பி ஆட்சி நடத்துகிற ஒரு துர்பாகியமான நிலைமை. இல்லை, அது ஜெயிக்கும் போது காங்கிரஸ் அதை எடுக்க மாட்டாங்க, தோக்கும் போது மட்டும் அதை ஏன் கிளைம் பண்ணுறாங்க? அந்த கேள்வி கேட்டால் தான் அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தர் டிபேட்டில் உட்காந்து சொல்கிறாரு, ஜெயிக்கும் போது நாங்கள் சொல்லித்தாங்க இருக்கிறோம், நாங்கள் வந்து தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கோம், இன்னொன்று இந்த இதெல்லாம் வந்து எப்படி நாங்கள் ஜெயிக்கிறோன்னா இந்த மாதிரி தான், இவங்க ஆல்டர் பண்ணியும் அதுக்கு மேலே அதே கேட்குறாங்க. ஏங்க அப்படின்னா அவங்க ஜார்க்கண்டே ஜெயிச்சிருக்க வேண்டியதுண்ணா, அவங்க ஏன் பண்ணல? அந்த முதல்வரை கைது பண்ணி அந்த கட்சியை உடச்சி அந்த கட்சியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து அவரை தலைவராக வச்சு தேர்தலை சந்தித்து, ஏன்னாங்க பழங்குடியின மக்கள்னால சிம்பு சோரனை போட்டு எல்லாம் பண்ணியும் அசால்ட்டாக சோரன் அடிக்கிறாருன்னா ஏன் அந்த வேலையை பண்ணியிருக்கலாமா அங்கே அப்படின்ற கேள்வி வருது. இது நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுற வேலை பண்ணணும், அதை பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மேனாமினிக்கு வேலை பண்ணிகிட்டு இருந்தால் காங்கிரஸு தொடர்ந்து மன்னக்கவை தான் செய்யும். கொஞ்சம் பலமாக இருக்கிற இடத்துல ஒரு 2 பேரை சேர்த்துக்கிட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்ற இடத்துல தேவையில்லை போ அப்படின்ட்டு நின்று தோற்ற வரலாறும் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரோம். அதனால் இங்கே கேட்டால் கேசி வேணுகோபால் அவருடைய இது தான் தடவை, மகாராஷ்டிராலையும் அவருடைய இஷ்டத்து தான் பண்ண, எவ்வளோ பிரச்சனை வந்து சேப்பிருக்கா, சுயேட்சை வெளியில் போய் போட்டி போடுறது, போட்டி வேட்பாளர்கள், அவ்வளோ பிரச்சனை காங்கிரஸுக்குள்ளே. அப்போ இது எல்லாம் தடுக்க முடியாத அளவுக்கு தான் காங்கிரஸ் தலைமை இருக்குது. இதுடைய மாற்றம் டெல்லியிலும் எதிரொலிக்கும், பொதுச் செயலாளருடைய பதவியிலையும் பிரச்சனை வரும். காத்துக்கிட்டு இருந்தாங்க, தோத்தா வச்சு செய்யலான்னு, தோத்துட்டாங்க வச்சு செய்கிறாங்களா பார்ப்போம். இப்போ ஜார்க்கண்டில் வந்து கிளியர் மெஜாரிட்டி இருக்குது, ஏற்கனவே ஹேமந்த் இருந்தாரோ அப்படியே அந்த லெகசி அப்படியே கண்டினியூ ஆக போது அங்கே பிரச்சனை கிடையாது. இங்கே ஷிண்டே இருந்தார், ஷிண்டேக்கு பதிலாக வந்து பிஜேபி வரப்போகுது, ஏன்னா அவங்க லீடிங் ஃபேக்டராக இருக்காங்க. போனதோட அவங்க தான் லீடிங்,
போனதாக டெல்லியிலையும் ஆனால் ஷிண்டே கிட்ட விட்டு கொடுத்தாங்க ஷிண்டே வரும்போது. பட் இந்த வாட்டி வந்து ஷிண்டே ஒத்துக்கிட்டார், சிவசேனா ஒத்துக்குச்சு அப்படிங்கும் போது மெஜாரிட்டி பக்கத்தில் தானே இருக்காங்க, ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும் போது பிஜேபி தான் சிஎம் கேண்டிடேட், சிஎம் பிஜேபி தான் உட்கார போறாங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு. ஆனால் சிஎம் யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இங்கே இன்னொரு தியரி வைக்கப்படுது, எங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு கட்சியில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைச்சு அங்கே ஒரு லீடர் எமர்ஜ் ஆகிறாரோ அந்த இடத்துலலாம் மோடி தட்டிடுவார். வசுந்தரராஜாவை தட்டினார், சிவராஜ் சௌகான் கிட்டேருந்து கமல்நாத் கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கினாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஃபட்னா விஷயம் வந்து சிஎம்மாக இருந்தவரை சிண்டே கிட்ட கவர்மெண்ட்டை கொடுத்து டெப்புட்டியாக உட்கார வச்சாங்க, இந்த மாதிரியான தியரி இருக்குது. மீறி ஜெயிச்சா கூட வந்து ஒரு டாக்காசை கொண்டு உட்கார வைக்கிறது. மத்திய பிரதேசத்தில் இப்போ யார் சிஎம்னு கேட்டால் பேர் தெரியாது, குஜராத்தில் யார் சிஎம் பேர் தெரியாது, ஒடிசாவில் யார் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பேரே தெரியாத ஒரு ஆளுமை இல்லாத ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு ஃபட்னாவிஸை மேலே கூப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. அது நிறையா நேஷனல் லெவலையும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த தேர்தலை நம்ம களத்துலேருந்து அங்கே இருந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மோடியே உள்ளே வர வேணாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஃபட்னாவிஸ்க்காக ஆர்எஸ்எஸ் நின்றுச்சு அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய பேட்டில். இது எப்படி சொல்லலாம், மற்ற ஸ்டேட்லாம் பிஜேபி தான், மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் தான். ஆ, அதான் கேட்க வரேன், இப்போ இந்த இடத்துல யாருடைய கை ஓங்கி இருக்கும்? மகாராஷ்டிராவில் ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ் தான், ஃபட்னாவிஸ் அதோடைய மெயின் கேண்டிடேட் தான். நீங்கள் அவர் வந்து நின்று மத்திய அமைச்சர் ஆக வேண்டியவர், அவரை இதுக்கு தான் கொண்டு வந்து துணை முதல்வர் ஆக்குறாங்க. துணை முதல்வர் ஆகும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த எலெக்ஷனில் எப்படியும் பிஜேபி தான் ஜெயிக்கும், இவர் இது பண்ணுவார், அவர் முதலமைச்சராக மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது ஏற்கனவே இருந்தார், ஒரு ஸ்டேட் லெவலில் பெரிய லீடர் அப்படின்னால கொண்டு வரும். ஏன்னா சௌகானை வந்து நீங்கள் நேராக கொண்டு போய் விவசாயத்துறை கொடுத்து விட்டாங்க, அவர் அங்கே நகர்த்தி தான் இவர் இங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ இவரை வந்து இங்கே ஒரு பெரிய லீடராக எமர்ஜ் பண்ணுன்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய இது. இன்னொன்று, நீ இப்போ மோடிக்கு அடுத்தது யாருங்க? மற்ற இதெல்லாம் ஏதோ ஒன்று லீடர்லாம் அது பண்ணுற ரெடி பண்ணுறவெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில முன் அனுபவங்களும் இருக்குது. அதனால் இங்கே ஃபட்னாவிஸை கொண்டு போய் மத்திய அமைச்சராக விட்டுட்டுலாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. மகாராஷ்டிரா ட்ரில்லியனர்கள் பில்லியனர்களுடைய இடம்ன்றதுனால அங்கே தங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் ஃபட்னாவிஸ் தான் அங்கே முதலமைச்சராக தொடர்வார். நீ அவர் இப்படி இருந்து போல போயிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டார், அதனால் அவர் தான் முதலமைச்சர்ன்றது இது பண்ண மறுக்க முடியாது. ஓகே சார், என்ன நடக்க போது, யார் சிஎம்மாக பதவி இருக்க போகிறாங்க, அடுத்தடுத்து அங்கே ஏதாவது ஒருவேளை இப்போ இன்னொரு கணக்குட்டாளி எடுத்தோம்னா பிஜேபியை விட்டுட்டு பிஜேபி கூட இருக்க ரெண்டு பேர் இந்த பக்கம் வந்துட்டா பழையபடி திருப்பி மகா விகாஸ் அகாதி வந்தால் அவங்ககிட்டையும் மெஜாரிட்டி இருக்குது, அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். பட் அதை பிஜேபி விடுமானம் தெரியாது, பட் ஒரு வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி சரத்பவார் அதை ட்ரை பண்ணாருங்கிறனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இருந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.